மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 23ஆம் நாள் நவமி. நேற்றிரவு 9:52 முதல் இன்று இரவு 7:54 வரை நவமி. இன்றைக்கு ஃபுல்லாகவே நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, குளிகை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, சூரிய உதயம் இன்றைக்கு 6:26 தான் உதிக்கிறது. திதி நவமி திதி, பின்பு தசமி. யோகம் காலை வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:46 வரை அமிர்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். நல்ல வேலை கிடைக்க என்ன செய்யலாம் சார்? இந்த 12 ராசிக்காரர்களும் வேலை இல்லை, திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டான இயல்பான ஒரு பிரச்சனை தான். அதுவும் இந்த வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பால் திருமண தடை ஏற்படும். இந்த திருமண தடையால் வாழ்க்கையில் அவர்கள் அடுத்த கட்டம் நகர முடியாத சூழ்நிலையெல்லாம் இப்போதைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா, வேலை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அது யாருன்னா, நரசிம்மர் வழிபாடு மட்டும்தான் வேலை தரக்கூடிய ஒரு தெய்வம். மதுரை ஒத்தக்கடை யோக நரசிம்மர் ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா கீழப்பாவூர் நரசிம்மர், திருநெல்வேலி பக்கத்தில் 2. மூன்றாவது இந்த சென்னையில் இருக்கக்கூடியவங்க எஸ்பி கோயிலில் இருக்கிற நரசிம்மர். இந்த 3 நரசிம்மர்களுமே வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நரசிம்மர். அதனால் ஒரு நெய்தீபம் ஏற்றி நரசிம்மர்கிட்ட எனக்கு நீ வேலை தர அப்படின்னு ஒரு சண்டை போடுற மாதிரி வேண்டிக்கிட்டோம்னா, நிச்சயமாக நரசிம்மர் உங்களுக்கு உத்தியோகத்தை அள்ளி தருவார் என்பது மிகப்பெரிய ஐதீகம். இது கண் கூட நடந்திருக்கிறது. வேலை இல்லாதவர்கள் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், மிகப்பெரிய விசேஷம். நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது, இன்றைக்கே இந்த க்ஷணமே உங்களுக்கு வழிகாட்டுவார் நரசிம்மர் வேலைக்கு. மேஷராசி என்பர்களே, உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும், வாகனம் தொடர்பான பயணங்களில் கவனம் வேண்டும், மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவதை தவிர்க்கவும், வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும், வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மேஷராசி அன்பர்கள், இன்று இரவுக்குள் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விடும், அதனால் கவலை வேண்டாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நரசிம்மர் வழிகாட்டுவார், திருமண தடை விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள், ஜெயிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும், வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும், குடும்ப உறுப்பினர்களுடன் கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள், நட்பு வட்டம் விரிவடையும். உயர் அதிகாரிகளின் ஆதரவினால் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள், பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள், முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள்,
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பவை நாரணன் விளையாட்டு என்று நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக ஒரு விஷயத்தில் மூக்க நுழைச்சி பிரச்சனையை நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள். அதிர்ஷ திசை வடக்கு எண் 1 கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். ஏன் சொல்கிறேன்னா, ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கு தப்பே பண்ணாமல் மற்றவர்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிற ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று மனமகிழ்வீர்கள். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சிலரது புதிய அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த நிலம் சம்பந்தமான தொழிலில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கூட்டு தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். உங்கள் மகனோ மகளோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் அற்புதமாக நடக்கும், கவலை வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மூலம் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் சற்று கவனம் வேண்டும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். பிரிகின்ற சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பை தவிர்த்து நல்ல பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள், வாழ்க்கை வசப்படும். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல நாள். நன்றாக படிப்பார்கள். வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. நம்மாழ்வார் சொன்னது போல, விவசாயம் செய்தால் லாபம்தான். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகம் தொடர்பான செயல்களில் மேன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்கள், பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். நான் ஒரு 5 இயர்ஸாக பிரிஞ்சிருக்கேன் சார், ஹஸ்பண்ட் கூட இல்லை அப்படின்னா இப்போ அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள், குழந்தைகள், கணவன்மார்கள்
ஒன்று சேருகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய செயல்கள் மற்றும் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிந்தித்து செயல்படுங்கள். தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மனதில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய மைண்டு இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் நெருக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு முடியும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 1. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். பெண் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சாலச்சிறந்தது. காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட நேரிடலாம். கவனமாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். பேச்சுக்களில் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடியுங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். அது செல்ஃபோனாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், இரு சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. அவரவர் ஜாதகத்தை பொறுத்து அந்த வண்டி மாறுபடலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு பொருளை வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மன்றம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். மனதில் பழைய சிந்தனைகளின் மூலம் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். மகர ராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கும்பராசி என்பர்களே, பழைய உறவினர்களை சந்தித்து மனமகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறிகள் அகலும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும். என்ன ஒன்று, கும்பராசி அன்பர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு சில ஆலோசனைகளை உங்கள் பிடித்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்களில் லாபம் மேம்படும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். இணைய பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மீனராசி என்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும்.